சென்னை மாநகராட்சியில் கரோனா நேரத்தில் நம்மை பாதுகாப்பதற்காக அயராது உழைக்கும் நேர்மையாக இயங்கும் பல துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்களாகிய நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் அதே நேரத்தில் கரோனாவை பயன்படுத்தி தேவையில்லாத முறைகேடான திட்டங்கள் செயல்படுத்த துடிக்கும் சில நேர்மையற்ற அதிகாரிகளை கேள்வி கேட்பதும் நம் கடமை. அப்படி என்ன தேவையில்லாத திட்டம் அது? சென்னை மாநகராட்சி மார்ச் 3 அன்று ஜெர்மனி நிதி நிறுவனமான KFW இடமிருந்து ₹1,285 கோடிக்கு கடன் வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது என்று செய்திகள் வெளிவந்தன. இதில் ஒரு பகுதியாக 270 கோடி ரூபாய்க்கு ECRல் கடல் ஒட்டிய பகுதிகளில் மழைநீர் வடிகால் போடுவதற்கான டெண்டர்கள் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முன்பே போடப்பட்டது. இதில்தான் அன்றிலிருந்தே பிரச்சனை எழும்பியுள்ளது. நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் மக்கள் கூறுவது என்ன? எங்களோட மண்ணோட தன்மை எப்படின்னா அது வந்து சாண்டி சாயில், வாட்டர் அக்விஃபயர் ஏரியா. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணீரை உறிஞ்சிற சக்தி இந்த மண்ணுக்கு உண்டு. 2015 பெஞ்ச கனமழையில் கூட ஃபுல்ல 1.5 மணி நேரத்திலே அந்த மழை நீரை உடனே அந்த மண் உறிஞ்சிருச்சு. அப்படி இருக்க ஏரியாவுக்கு எதுக்கு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் தேவை? இந்த திட்டம் சம்பந்தமான 4 முக்கிய பிரச்சனைகளை இந்த பகுதி மக்கள் எழுப்பியுள்ளனர். எங்கள் பகுதி மண்ணின் தன்மை மணல். மழை பெய்தால் மணலில் ஊடுருவி உடனடியாக அது நிலத்தடி நீராக சென்று சேர்ந்துவிடும். 2015 பெருவெள்ளம் பொழுதே எங்கள் பகுதியில் தண்ணீர் தேங்கவில்லை. அப்படி இருக்க இந்த மழைநீர் வடிகாலின் தேவை என்ன? 2. அப்படி தேவையில்லாத மழைநீர் வடிகாலை நீங்கள் கட்டினால் மழை பெய்யும் பொழுது அது நிலத்தடி நீராக ஊடுருவாமல் மழைநீர் வடிகால் மூலமாக கடலுக்கு சென்றுவிடும். இதனால் எங்கள் பகுதி நீர்வளம் பாதிக்கப்படும். 3. இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்பாக எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் பல ஆண்டுகாலமாக கேட்டுக்கொண்டிருப்பது அண்டர்கிரவுண்ட் சுவரேஜ் சிஸ்டம். ஆனால் நீங்கள் தந்திருப்பதோ மழைநீர் வடிகால். அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாத ஒரு இடத்தில் மழைநீர் வடிகாலை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது பலர் சட்டவிரோதமாக அவர்களுடைய ட்ரைனேஜ் கனெக்ஷனை இந்த மழைநீர் வடிகாலுடன் இணைப்பார்கள். அப்பொழுது இது ஒரு கொசு உற்பத்தி நிலையமாகத்தான் மாறும். 4. நம் மாநிலம் நிதிச்சுமையில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தேவையில்லாத திட்டத்திற்கு ஜெர்மனியிடமிருந்து கடன் வாங்கி அதை நாளை வட்டியும் முதலுமாய் செலுத்துவதற்காக மக்கள் வரி பணத்தை வீணடிப்பது நியாயம்தானா? இந்த நியாயமான கேள்விகளால் 1.5 ஆண்டுகாலமாக செயல்படுத்தாமல் இருந்த இந்த திட்டத்தை கொரோனாவுக்கு இடையே செயல்படுத்த முனைவது ஏன்? இந்த ECR மழைநீர் வடிகால் திட்டம் 14 பேக்கேஜ்களாக போடப்பட்டு பிப்ரவரி 1, 2019 அன்று டெண்டர்களை திறக்க தயாராக இருந்தனர். ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு முன் அறப்போர் இயக்கத்திற்கு சில தகவல்கள் வந்தது. பெரும்பாலான இந்த டெண்டர்கள் செட்டிங் செய்யப்படுவதாகவும் சிலர் சம்பாதிப்பதற்காக இந்த டெண்டர்கள் போடப்படுவதாகவும் தகவல்கள் வந்தது. டெண்டர் திறப்பதற்கு 1 நாள் முன்பாக, அதாவது ஜனவரி 31, 7:54 மணிக்கு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலருக்கும் அறப்போர் இயக்கம் இமெயில் அனுப்பியது. அந்த இமெயில் புகாரில் எந்தெந்த டெண்டர்கள் யார் யாருக்கு செட்டிங் செய்யப்பட்டுள்ளது என்று எங்களுக்கு வந்த தகவல்களை அவர்களுக்கு அனுப்பி இதன் உண்மை தன்மையை விசாரிக்கும்படி கேட்டிருந்தோம். அந்த 14 டெண்டர்களில் இதுவரை 2 டெண்டர்களின் முடிவுகளை சென்னை மாநகராட்சி பொதுவெளியில் வைத்துள்ளது. குறைந்த விலை கோட் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் பேக்கேஜ் 4 லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்றும் பேக்கேஜ் 5 குமார் பில்டர்ஸ் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த டெண்டர் திறக்கப்படுவதற்கு 1 நாள் முன்பாகவே பேக்கேஜ் 3, 4, 5 2 டெண்டர்கள் குமார் பில்டர்ஸுக்கும் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் கொடுக்கப்பட செட்டிங் செய்யப்பட்டுள்ளதாக நமக்கு கிடைத்த தகவலை புகாரில் அனுப்பியுள்ளோம். அப்பொழுது இந்த டெண்டர்கள் செட்டிங் செய்யப்படுகிறது என்று அறப்போர் இயக்கத்திற்கு கிடைத்த தகவல் உண்மைதானா? நாங்கள் அனுப்பிய புகாரின் மீதான விசாரணை என்ன ஆனது என்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் IAS அவர்களோ
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் ஹர்மேந்தர் சிங் அவர்களோ பதில் சொல்வார்களா? அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தேவையில்லாத இந்த திட்டத்தை கைவிடுவார்களா? இதற்கு பதிலாக மக்களுக்கு தேவைப்படும் நல்ல திட்டங்களை நேர்மையாக செயல்படுத்துவார்களா? இவர்கள் செய்வார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் செய்யும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.